கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இனத்தையும் பொறுத்து வேறுபடக்கூடியது. ஒரு கலாச்சாரத்தின் ஒருவரின் நம்பிக்கையை மற்றொரு கலாச்சாரத்தில் அவநம்பிக்கையாக கருதுவார்கள். அதற்கு உதாரணமாக இந்தோனேஷியாவைச் சேர்ந்த டொராஜா இன மக்களின் சடங்கினை பற்றி சொல்லலாம். இந்தோனேஷியாவில் உள்ள ஸ்லாவேசி தீவில் 1 மில்லியன் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கிருக்கக்கூடிய மக்களின் மரண சடங்கை இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இறந்து போன தங்கள் முன்னோர்களின் ஆன்மாவை மகிழ்விப்பதற்காக இந்த மக்கள் இறந்த உடலுக்கு புத்தாடை அணிவிப்பது, அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்ற செயற்பாடுகளை செய்கின்றனர். இந்தோனேஷியாவில் உள்ள சுலாவேசி என்ற மலைகளில் வசிக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்கள் தங்களின் முன்னோர்கள் இறந்தாலும் அவர்களுடனான அன்பு காரணமாக அந்த பிணத்துடன் வார கணக்கில் வீட்டில் இருக்கின்றனர். பின்னர் விரிவான சடங்குகளை பின்பற்றி புதைக்கின்றனர். ஒருவேளை அவர்களிடம் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு போதுமான பண வசதி இல்லை என்றால் அதற்கான நிதி வசதி பெறும் வரை இறந்தவரின் உடலை வீட்டில் வைத்து பாதுகாத்து பின்னர் அதை பெரும் விழா போல சிறப்பித்து அடக்கம் செய்வார்கள். இது பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தாலும் அவர்கள் இறந்த உடல்களை கண்டு பயப்படுவதில்லையாம். இறந்தவர்கள் மீதான அன்பு எங்களின் பயத்தை விட அதிகம் என்று சொல்கின்றனர் அந்த மக்கள். இந்த மரண சடங்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறுமாம். இறந்தவர்கள் உடலுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது இந்த சடங்கு செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களின் பாரம்பரிய பழக்க வழக்கம். இந்த கலாச்சாரம் சுமார் 100 வருடம் பழமை வாய்ந்தது. இந்த கலாச்சாரம் ஆரம்பமாவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் பாங் ருமாசெக் என்ற வேடன். இவர் ஒரு நாள் சுலாவேசி அணைகளில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு இறந்தவரின் உடலை கண்டுள்ளார். பின்பு அதை சுத்தம் செய்து அவருடைய உடைகளை அணிவித்து பின் அதை புதைத்துள்ளார். அதன் பிறகுதான் தனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்ததாக நம்பி அவ்வூர் மக்களையும் இதனை பின்பற்ற செய்திருக்கிறார். இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா.